வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சென்னை மாநகராட்சி நம்ம சென்னையில் புதிதாக மூன்று மேம்பாலங்களை கட்ட போகிறாங்க. இந்த மூன்று மேம்பாலங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் வரவிருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையில் திரும்புகிற இடம் எல்லாத்துலேயுமே பாலம் தாங்க இருக்கிறது. அது தவிர சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பாலங்களுக்கான கட்டுமான பணிகளும் நடந்து கொண்டு இருக்கிறதையும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போது நம்மளுடைய சென்னை மாநகராட்சி நம்மளுடைய சென்னையில் புதிதாக மூன்று இடங்களில் பாலத்தை கட்டுவதற்கான பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மூன்று இடங்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பின்னாடி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. பாலம் எண் ஒன்று, இந்த பாலமானது நம்முடைய தண்டியார்பேட் ஜோனில் உள்ள குறுக்குப்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் தாங்க வரவிருக்கிறது. அதிலும் குறிப்பாக லெவல் கிராசிங் நம்பர் 2 தான் இந்த பாலம் வரவிருக்கிறது. இந்த பாலத்தை யார் கட்ட போகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சென்னை மாநகராட்சி மற்றும் சதன் ரயில்வேஸ், அதாவது தென்னக ரயில்வே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க இந்த பாலத்தையும் கட்ட போகிறாங்க. அதாவது 2A 2B அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஒரு போர்ஷன், அதாவது 245 மீட்டரை நம்மளுடைய ரயில்வே துறை கட்ட போகிறாங்க. அதே போல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 650 மீட்டரை நம்மளுடைய சென்னை மாநகராட்சி கட்ட போகிறாங்க. இந்த பாலத்தினுடைய கேரேஜ் வேவானது 7.5 மீட்டர் மற்றும் இந்த பாலத்திற்கான மொத்த மதிப்பீடானது 64.90 கோடி ஆகுங்க. இப்போ பாலம் எண் 2 நம்ம பார்க்கலாம். பாலம் எண் 2 அண்ணா நகர் ஜோனில் தாங்க வரவிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கீழ்பா கார்டன் சாலைக்கு அருகில் தான் இந்த பாலம் வரவிருக்கிறது. இப்போதைக்கு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், கோட்டேரி நாளாக்கு மேலதாக ஒரு சிறிய அளவிலான மற்றும் குறுகிய அளவிலான, அதாவது ஹைட்லேயும் சரி குறுகிய அளவிலான ஒரு பாலம் ஒன்று இருக்கிறது. இந்த பாலத்தை நம்மளுடைய சென்னை மாநகராட்சி இடிச்சுட்டு அந்த இடத்துல புதியதாக ஒரு பாலத்தை கட்ட போகிறாங்க. அதாவது இந்த பாலமானது ஓட்டேரி நிலாவுக்கு மேலதாக கட்டுவாங்க. இந்த பாலமானது நம்மளுடைய ஆஸ்பிரன் கார்டன் மற்றும் கீழ்பா கார்டன் சாலை இணைப்பதற்கான ஒரு பாலமாக இது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாங்க. அதே போல் இந்த பாலத்தினுடைய மொத்த நீளம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா 200 மீட்டருக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த பாலத்திற்காக சுமார் 5 கோடி ரூபாயை நம்மளுடைய சென்னை மாநகராட்சி ஒதுக்கி இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாலம் எண் 3, இந்த பாலமானது நம்முடைய ஆலந்தூர் ஜோனில் வரவிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஏரியினுடைய கேனலுக்கு மேலதாக இந்த பாலத்தை அமைக்க போகிறாங்க. இந்த பாலம் வந்துருச்சு அப்படின்னா அது ஆதம்பாக்கம் மற்றும் மேடவாக்கம் சாலை இணைப்பதற்காக இது பயன்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாலத்தினுடைய நீளமானது 200 மீட்டர் குறைவாகவும், இந்த பாலத்திற்கான மொத்த நிதியானது 3.9 கோடி ரூபாய் நிதியை நம்முடைய சென்னை மாநகராட்சி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மூன்று மேம்பாலங்களுக்கான மொத்த மதிப்பீடானது 73.80 கோடி ரூபாய் நிதியை இந்த நிதியாண்டிலேயே நம்முடைய சென்னை மாநகராட்சி இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டமானது கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்குள்ளதாக இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 2023 பாதிக்குள்ளதாகவே இந்த மூன்று மேம்பாலங்களுமே மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.